இப்போ வந்து க்வெஸ்சன் என்னன்னா உங்களுக்கு வந்து கேடிஎம் பைக் பிடிக்குமா இல்ல வந்து ஆரி ராயல் என்ஃபீல்ட் பிடிக்கும்? எல்லாம் ஆரி வச்சிருந்தா கெத்தா இருக்கும். ராயல் என்ஃபீல்ட் வண்டி எடு. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் மீட்டியர் 350 பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து சுத்தமாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மீட்டியர் 350 தான் நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி இருக்குது. இல்லை என்னென்னலாம் ப்ரோஸ் இருக்குது, என்ன கான்ஸ் இருக்குது, எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ராயல் என்ஃபீல்டு வந்து இதை வந்து 0% வைப்ரேஷன் வந்து சொல்கிறாங்க. வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நம்மளும் பார்ப்போம் ஏன் வந்து வைப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லேயே வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து சிங்கிள் ஃப்ரேம் வரும், இப்போ பார்த்திங்கன்னா டபுள் கரெக்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டினால அந்த வைப்ரேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்டு வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஓவராகுன்னு சொல்லலாம். மிரர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிரம், மிரரில் பின்னாடி வர எதுவுமே தெரியாது. வண்டியோட பவர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க. வைப்ரேஷனும் ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. அடுத்து பவரும் கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வண்டியோட பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 20.2 பிரேக்கர்ஸ், 6100 ஆர்பிஎம்லையும், டார்க்குன்னு பார்த்தோன்னா 27 நியூட்டன் மீட்டர், 4000 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்போம். இப்போ ஆன் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படின்னு சொல்லுங்கள். ராயல் என்ஃபீல்ட்னாலே அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் வேறு லெவலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். தரமாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குறது தெரியாத வந்து கேட்டதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து எந்தளவு வந்து உங்களுக்கு கேட்குறது தெரியல. ஆனால் வந்து நீங்கள் வந்து நேரில் கட்டினா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து வைச்சு. அதுக்கப்புறம் வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டை பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக், ரியரில் பார்த்திங்கன்னா ட்வின் சாக் அப்சர்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த சேஞ்ச் இல்லை. அதுக்கப்புறம் பிரேக் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து 270 mm கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தா நல்லா லாங்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து வருது இதில் வந்து. அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 300 mm டிஸ்க் வந்து தராங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து செம்மையாக இருக்குன்னு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டைல் லைட் வந்து கொஞ்சம் சின்னதாக்கி கொடுத்துருக்காங்க ஒரு இண்டிகேட்டர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்க வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி பார்த்
வேற லெவலாக இருக்குதுன்னு சொல்லணும். வண்டியோட கீ செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து வேவ் கீ செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு லோகோ இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ராயல் என்ஃபீல்டு கீச்சன் மாட்டிருக்க செம்மையாக இருந்தால் சொல்லணும். இப்போ வந்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஆர்பிஎம் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்லாக்ல, மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இருக்குது. இண்டிகேட்டர் அப்புறம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி, அப்புறம் நியூட்ரல் இண்டிகேட்டர், அப்புறம் ஏபிஎஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஓடோ இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் இருக்குது. ஐபிஎம் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண போகும்போது ஐபிஎம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10x10 நேவிகேஷன் இதுமாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2 இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அது எப்படி மாற்றுறதுன்ட்டு. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஓல்டு ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். பார்க்கவே செம்மையாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் கில் சுவிட்ச் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஆஃப், ஆன், அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப், மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இதில் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐபிஎம் லோபியம் பாஸ் லைட் மூணுமே ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க.
சைக்கிளை பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருவாங்க, ஹார்ன் இருக்குது, ஹார்னு பாட கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சவுண்டு பார்த்தீங்கன்னா லவுடாக தான் இருக்குது சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ட்ரிப் ஒன் ட்ரிப் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க ஒரு பை பட்டன் மாதிரி. டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்குலராக பெரிய டேங்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ப்ராடான சீட்டு தான் இருக்குது. சீட் கம்ஃபர்டபுள் வந்து செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ரைட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து ரைட் பண்ணும்போது சொல்கிறேன் எந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து நல்ல லாங்கான சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லியனுக்கு வந்து சாஞ்சு லாங்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஐவேல இது மாதிரி நிற்க பாட்டும் போது ட்ரிப்லாம் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. பவர் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் சீட் கம்ஃபர்டபிளிட்டி இருக்குது எல்லாமே பற்றி பார்ப்போம் நம்ம. இதே பழைய ஸ்டாண்டர்ட் கிளாசிக் இதெல்லாம் பார்த்திங்கன்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஹேண்டில் பார் வந்து அப்படி உதறும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மிரரில் வந்து எதுவுமே தெரியாது, மிரரே அப்படி எப்படின்னா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். மிரரில் பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாதிரி தான், மிரர் வந்து எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்கும். டேங்கில் செம்ம வைப்ரேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது, வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தான் சொல்லணும். மிரரில் மட்டும் லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது, மற்றபடி டேங்கில் இல்லை ஹேண்டில் பாரில் வந்து வைப்ரேஷன் வந்து அந்தளவு எதுவுமே தெரில. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம், ஒரு 100 அதுமாதிரி போய் பார்ப்போம் எதனால் வைப்ரேஷன் வந்து தெரியுதுன்ட்டு. சஸ்பென்ஷன் செட்டப் குறையே சொல்ல முடியாது, வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க சொல்லணும். செம்மையாக இருக்குது, குழியிலலாம் உடம்போ பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் வந்து அந்தளவு இல்லைங்க, அவங்க ராயல் என்ஃபீல்டு வந்து செம்ம வேலை பார்த்துருக்காங்க தான் சொல்லணும். இன்ஜின்லேயும் சரி, அதே நேரத்தில் அந்த ஃப்ரேமில் அந்த டபுள் கிரேட்டல் ஃப்ரேம் கொடுத்ததும் சரி, உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இனி வரக்கூடிய பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனே வந்து இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து இல்லை, ரொம்ப மினிமலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய ராயல் என்ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 போனால் ரொம்ப வைப்ரேஷன் வந்து ரொம்ப இருக்கும், அதுக்கு மேலே வந்து நம்மளால் க்ரூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக 100 வந்து க்ரூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். 100 பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சடனாக ஏறுது, செம்மையாக கொடுத்துருவாங்கன்னா சொல்லணும். வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப மினிமலாக இருக்குது வைப்ரேஷன் வந்து. அதுக்கப்புறம் வண்டியோட பிரேக்கிங் இதெல்லாம் பற்றி வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ரைடிங் ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். பவர் எப்படி இருக்குது எல்லாமே பற்றி டீட்டெயிலாக வந்து ரைடிங் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். டேர்னிங் ரேடியஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லாவே கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற பைக்கெலாம் ரொம்ப அப்படி வளைஞ்சு போய் திரும்புகிற மாதிரி இருக்கும், இதில் வந்து அந்த கஷ்டம் எதுவுமே இல்லை. நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போகிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லணும். உங்களுக்கு லாங்லாம் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். வண்டியில் என்னென்ன மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபயர் பால், ஸ்டெல்லா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நோவான்னு 3 மாடல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். நோவா தான் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து ப்ளூ கலர் வேரியண்ட் இருக்குது, அப்புறம் ரெட்டு, அப்புறம் எல்லோ, ப்ரௌன், ஏகப்பட்ட கலர் வந்து கொடுத்துருக்காங்க கலர் வேரியன்ட்ஸ் வந்து. அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 2,05,000 to 2,25,000 கிட்ட வந்து வருது. அந்த வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. ராயல் என்ஃபீல்டு வந்து நல்லா வேலை பார்த்துருக்காங்க தான் சொல்லணும். வைப்ரேஷன் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது, உங்களுக்கு வந்து ஓட்ட வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் லாங்லாம் போகிற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 to 38 km/h சம்திங் வரும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க, ஆனால் 35 கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு எந்த க்வெஸ்சன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.